ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்புரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே விநாயகனே விநாயகனே வெவ்வினை வேறறுக்க வல்லான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமா விநாயகனே வேட்கை தனிவிப்பான் நின் தன்மையின் நாள் பணிந்தேத்த விநாயகா சரணம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷையர் இன்னைக்கு ராசி பலன் நிகழ்ச்சியில இன்றைய தினம் தினத்துக்குண்டான சிறப்புகள், உங்க ராசி நட்சத்திரம், நட்சத்திரத்துக்குண்டான விசேஷ பலன்கள், அது மட்டுமில்லாத இன்றைய உண்டான சிறப்பு நிறம், தெய்வீக வழிபாடு, இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில ஒருத்தர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கா, தினம் தினம் பூஜை புனஸ்காரங்களை பத்தி கேட்டுருக்க. ஒரு முறை வேலை வாய்ப்பை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த வேலை வாய்ப்புக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவளுக்கு புரியல. யூடியூப் பார்த்துட்டு அதுல ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தா, சார் எனக்கு நான் என்ன மந்திரம் வேலை வாய்ப்புக்காக சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா, அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி கொடுத்தோம். அந்த மந்திரத்தை சொல்லி தினம் 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 நான் ஜபிக்க ஆரம்பிச்சா கரெக்டா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, ஆறாவது நாள் அவங்க வீட்டுக்காருக்கு வேலை கிடைச்சிடுச்சு. ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுத்துருத்த அந்த அம்மாவுக்கு. நம்ம சொல்றேன் சார், நிகழ்ச்சியை பார்த்துட்டு தொடர்ந்து எல்லாத்துட்டையும் நான் சொல்லிட்டு இருக்கேன், தினம் தினம் இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டே இருக்கேன், எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கேன், அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்புக்கு பயனாகிறதுக்கு நான் வேண்டிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை அனுபவங்கள்ல இறைவன் வெவ்வேறு ரூபங்களாக பிரதிபலித்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட இறைவனுடைய நாமத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம். சரி, இன்னைக்கு நாளுக்குண்டான சிறப்புகளும் நாளுக்குண்டான விசேஷங்களும் பத்தி பார்க்க போறோம். 28/10/2018 விளம்பி வருடம் ஐப்பசி மாதம் 11 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. காலை 9:31 வரை பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 6:38 வரை பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம். நிறைய வீடுகள்ல கிரக பிரவேசம் பண்ணிட்டு இந்த மாசம் பார்த்துட்டோம்னா வீட்டுக்கு புண்ணியாக வாசனம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். காலையில 7:44 முதல் 8:20 வரைக்கும் வாஸ்து செய்யறதுக்கு ரொம்ப விசேஷம், வாஸ்து பூஜை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம், வாஸ்து சாந்தி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப விசேஷம். ஆக வாஸ்து பிரகாரம் இந்த வாஸ்து இருக்கிற நாள்ல பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிட்டோம்னா அதை விட அற்புதம் வேற எதுவும் இல்லை. நிறைய வாஸ்து தோஷம் இருக்கிற வாழ்க்கைலாம் வாஸ்து சாந்தி பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். சப்போஸ் இது வந்து புதுசா தொடங்குறோமே, இந்த நாளைக்கு தான் பண்ணிக்கணுமா? இல்ல, உங்க வீட்டுல ஏதேனும் வாஸ்து குறைபாடுகள் இருந்தா கூட இந்த அன்னைக்கு இந்த நேரத்துல ஒரு வாஸ்து ஜபம் உங்க ஆபீஸ்ல பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வாஸ்து பரிகாரம்னே சொல்லுவா. ஒரு சின்ன திருஷ்டிக்கு வேண்டி தேங்காய் பழம் வெத்தலை பாக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஒரு பூசணிக்காய் எடுத்து வச்சுட்டு, வாஸ்து புருஷரை காக ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு, ஓம் வாஸ்துவாயனமாக வாஸ்துவாயனமாக வாஸ்து புருஷாயனமாகனு பிரார்த்தனை பண்ணி, அதுக்கு முன்னாடி பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிவிட்டு, கம்பெனி எதுன்னு இருந்தது அப்படின்னு சொன்னால், இண்டஸ்ட்ரியல் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு திருஷ்டி எடுக்கிறது கூட ரொம்ப விசேஷம் இந்த வாஸ்து சமயத்தில். ஆக இன்றைய நாள் அற்புதமான நாள், சுப முகூர்த்த நன்னாள்னு சொல்லி இந்த நாள் அன்னைக்கு உங்களுடைய ராசி பலன், இது கேட்கறது ரொம்ப விசேஷம் இல்லையா, இன்னைக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல வார்த்தைகள், நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள், உங்க மனசுக்கு பட்ட நல்லதெல்லாம் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பேன். குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, பெரியவர்களுக்காக, கணவனுக்காக மனைவி, மனைவிக்காக கணவர், அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தைகளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம். மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல விசேஷங்கள்லாம் இன்றைய தினத்துல கலந்துப்பேன். திடீர்னு கோயிலுக்கு போவேல், அதிசயமா என்னடா அது, இறைவனா நம்மளை கூப்பிட்டுட்டாரா என்னமோ தெரியல, சட்டுன்னு கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டாரு. இன்னைக்கு கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணி மனசுல அவ்வளவு நிம்மதிகள் நிறைஞ்சிருக்கும். நீங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க சொன்ன வார்த்தையெல்லாம் பிறருக்கு பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமா அவ நன்னா இருந்து அந்த செய்திகளை காதுல கேட்கறதே சிறப்பு.
இன்றைய தினத்துல மேஷராசி என்பவர்களுக்கு அற்புதமான நாள். அதனால நல்ல மனிதர்கள் கூட பழகி நல்ல விஷயங்கள்லாம் கேளுங்க. உங்களுக்கு எதிர்மறையா திருஷ்டி வைக்கிறவா எதிர்மறையா இருக்கிறவாட்ட பேசவே வேண்டாம். இன்றைய தினத்துல மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புதமான நாள். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அமோகமான பலன்கள், பிரயாணங்கள் வெற்றியை தரும் இன்றைய தினத்துல. அது மாதிரி குடும்பத்துல அன்னோன்னியங்களை கண்டு தரும் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துல வெற்றி உண்டு. நினைச்ச காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லா அமையும், நினைச்ச விஷயங்கள்ல சட்டுன்னு நடந்துடும். ஆனா சில நேரங்கள்ல ரெண்டு விதமான திங்கிங் இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, அதை பண்ணா சரியாகுமா இப்படி பண்ணா சரியாகுமாங்கிற சில குழப்பங்கள் இருக்கும் பாருங்க. அந்த குழப்பத்துல 10 பேர்த்த கேட்டு அந்த 10 பேர் 10 விதமான பதில் சொன்னா அதுக்கப்புறம் செய்யாமே விட்டுறப்படாது. அதனால வெற்றிகரமா காரியங்கள் ஜெயமாகறதுக்கு முயற்சி பண்ணா நல்ல பலன்கள். வியாபார அனுகூல்யம் உண்டு. மனைவி தாயார் குழந்தைகளுக்காக ஏதேனும் வாங்கி கொடுவேல் மாவா, அதை பயன்படுத்தும் போது மனசுல ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் கூடி வரத்துக்கு உண்டான அற்புதமான நாள் ரிஷபராசி என்பர்களுக்கு. இன்றைய தினத்துல அமோகமான பலன்கள் உண்டு. நினைச்ச காரியம் சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுன ராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு பக்திமயமான நாள். நிறைய காரியங்கள்லாம் தைரியமா எடுத்து பண்ணுவீல். பூர்வீக சொத்து ஏதேனும் இருந்ததுன்னா அது கச்சிதமா நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் உண்டு, நல்ல முன்னேற்றம். கேட்டரிங் சம்பந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா, வேலை பண்ணிட்டு இருக்கவா, வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல பலன்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். காவல்துறையில் இருக்கிறவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் உங்களை டென்ஷன் படுத்துறதுக்காகவே பேசுவா யாராவது, ஆனா கவலையே பட வேண்டாம். அதை நினைச்சு வருத்தமும் பட வேண்டாம், டென்ஷனும் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு இந்த காரியங்கள் பூரா அதனால கெட்டு போடும். அதனால அதை பத்தி சிந்திக்காம இருக்கிறது நல்லது. இன்றைய தினத்துல மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு. அம்பாளை மனசுல நினைச்சுட்டு எந்த காரியத்தை வச்சாலும் சட்டுன்னு நடத்தி கொடுத்துருவா, அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துல ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். ஆனாலும் நீங்க போறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துடும். மூத்தவர், வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மூத்தவராக இருக்கக்கூடியவர், அவர் சொல்ல விஷயங்கள்லாம் அவர் சொன்ன பிரகாரம் எடுத்து நடத்தி பண்ணுவேல். சில நேரங்கள் அவருக்கு ஏதேனும் உடம்பு சரியில்லை, அவளுக்கு எதனும் சரியில்லை, அதாவது அக்கா தங்கச்சியா இருக்கிறவா, இது குழந்தைகளுக்குன்னா சித்தப்பா, அதே சமயத்தில் பெரியப்பா, அதாவது அப்பாவுக்கு மூத்தவர் பெரியப்பா இல்லையா, ஆக பெரியவங்க அப்பா கூட பிறந்தவங்க கூட சொல்லிக்கலாம். ஆனால் அவளுக்கு ஏதேனும் உடம்பு உபாதைகள், அவளுக்கு ஏதேனும் விஷயங்கள்னா கூட இருந்து உதவி செய்வல். சட்டு நீக்கி இன்னைக்கு உங்க வீட்டுக்கு அவ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அவ சமயமா பேசிப்பேல், பூர்வீக சம்பந்தமா பேசுறது, இட சம்பந்தமா பேசுறது, அதே மாதிரி தந்தைய பத்தி பேசுறது, இந்த மாதிரி பூர்வீக சம்பந்தமான பேச்சுக்கள்லாம் இன்றைய தினத்துல அடிபடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்தி. விசா சம்பந்தமான பிரச்சனை இருக்கவாளுக்கு இந்த பிரச்சனைகள் தீரும். ஒரு நபர்கிட்ட கொடுத்து ஏமாந்துட்டோம், திருப்பி இன்னொரு நபர்கிட்ட சரியா இனிமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவேன். அப்ராட் வேலை வாய்ப்பு அல்லது திருமணத்துக்காக நான் வந்து வெளிநாடு வெளியூர் வேலை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், திருமண பொண்ணு எடுக்கணும்னா அப்படி எடுக்கிறேன், அல்லது பையன் எடுக்கிறோம்னா அவ வேலை செய்யற மாதிரி எடுக்கிறேன் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நடராஜர் வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய முயற்சிகள், இந்த முயற்சிகள் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான முயற்சி, எடுத்து உங்களை மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆள் ரொம்ப கஷ்டம். அதே சமயத்தில் பெண் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள் நட்சத்திரம். சொந்த தொழில் ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ்ல இருந்துட்டு இருக்கிறா, எஜுகேஷன் சம்பந்தமா இருந்துட்டு இருக்கா, ஸ்கூல் காலேஜ் வச்சுட்டு இருக்கா, டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கவா, எஜுகேஷன் சம்பந்தமா இனிமே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறவாளுக்கே சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. ஒரு புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலையும் உத்தியோகத்திலும் புதிய யுக்திகள் மனசுல தோன்றக்கூடிய சில விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமா சக்சஸ் பண்றதுக்குண்டான நாள் இன்றைய தினம். சில நேரங்கள் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் மாற்ற கருத்துகளும் இன்றைய தினத்துல இருக்கும். இருப்பினும்
உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் யாரும் தலையீடு பண்ணாம நீங்களே முயற்சி அதை எடுத்து வெற்றிகரமா நிறைவேற்றிடுவீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பற்றி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, தண்டாயுதபாணி சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. கன்னிராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல பார்த்துட்டேன்னா நிறைய முயற்சியில் இருந்து தடை பெற்றவாளுக்கெல்லாம் அந்த தடைகள் போயிடும். சில நேரங்கள் யாரேனும் சந்தேகிக்கிறேன், இவா தப்பு பண்ணியிருப்பா, இவா தான் இந்த சூழ்ச்சி பண்ணியிருப்பா, இவா தான் நம்மளை பத்தி பேசியிருப்பா அப்படின்னு நினைச்சா அது சரியா தான் இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய வியூகம் உங்களுடைய யூகம் ரெண்டுமே சரியாக இருந்துட்டு இருக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்கள் பேச்சுவார்த்தையில யாராவது பத்தி சட்டுன்னு பேசு, கோபத்துல வீட்டில் யாராவது பேசினாலும் அவளை பத்தி பேசினா அது அப்படியே மனசுல நின்றுடும். அதனால பேசுறதுல சற்று கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம், பெட்ரோல் பங்கு, திருமண மண்டபம், அதே மாதிரி சினிமா தியேட்டர்லாம் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நல்லபடியான முன்னேற்றம், மேலும் மேலும் பெருகிறதுக்குண்டான வழிமுறைகளை தேடுவதில் நல்ல முன்னேற்றம் தரும். இன்றைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று வர்றது விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு, தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், தடங்கள் ஒரு சமயம் இருந்தாலும் இன்னொரு சமயம் வளர்ச்சி என்பதற்கும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. துலாராசி என்பர்களே, நல்ல எல்லா காரியங்களும் ஆர்வத்தோட ரொம்ப சுறுசுறுப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து செயல்படுவேன். இத்தனை நாள் இருந்த தடைகள்லாம் போது, இனிமே நம்ம குடும்பத்துக்காக, குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக, அம்மா அப்பாவுக்காக, நமக்காக உழைக்கணும். ஒரு சமயத்துல எல்லாரும் சுயநலவாதின்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் இனிமே இப்படிதான் இருக்க போறேன்னு ஒரு மனசுல ஒரு திடகாத்திர எடுத்துட்டு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் எல்லாம் நல்லது கெட்டது ரெண்டையும் எடுத்து பார்த்து அலாசித்து இனிமே நான் இப்படிதான் இருக்கணும்ன்ற முயற்சி எடுத்து பண்ணுவேன். அது பெண்களுக்கு நிறைய இன்றைய தினத்துல எண்ணங்கள் தோணும். அதே மாதிரிதான் அந்த காரியமும் வெற்றி பெறத்துக்குண்டானதா இருக்கும். திருமண காரியம் கைகூடும். தடங்கள் இருந்த விஷயங்கள் கூட ஜெயமா நடக்கிறதுக்குண்டான முயற்சி, உங்களுடைய முயற்சி பலன்களை தரும். வேலை வாய்ப்பு சம்பந்தமா தூரமா போறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அதே சமயத்துல வியாபாரத்துல உங்களுக்குன்னு திருஷ்டி வச்ச மாதிரி சில தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் ஜெயிச்சுடும். எல்லாரும் அதிர்ஷ்டியப்படுற அளவுக்கு அந்த காரியத்தை வெற்றிகரமாக சாதிக்கிறதுக்குண்டான வீடு தேடின்னு இருக்கிற, வீடு மாற்றணும், வீடு தேடின்னு இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. துளாராசி என்பர்களுக்கு இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் அநேக லாபங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி, சாஸ்தா வழிபாடு, மணிகண்டர் வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களுக்கு, விருச்சிகராசி என்பர்களுக்கு இந்த தினத்துல வியாபார அனுகூல்யம் உண்டு. அனுஷ நட்சத்திரத்திற்கோ புதிய காரியங்கள் ஏதேனும் பண்றதுன்னா பெரியவாட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை பத்தி பேசுறதில் செயல்படலாம் கூட யாரேன்னு வச்சுக்கணும், அம்மா அப்பா, மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், அவ வச்சுட்டு பேசுறது நல்ல பலன்களை தரும். ஏதேனும் இல்லாத விஷயங்களை மத்தவா சொல்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சில முடிவுகள்லாம் எடுக்கணும், அந்த முடிவுகள்லாம் இன்னைக்கே எடுத்தா எனக்கு சரிப்பட்டு வருமா, இல்லை ஒரு நாள் கழிச்சு முடிவு பண்ணா நல்ல பலன்கள் தரும், நல்ல முன்னேற்றம். சப்போஸ் திருமணத்துக்காக ஒரு ஜாதகம் பார்க்க வந்திருக்கு, அந்த ஜாதகத்தை உங்க கையில இருக்கு, அந்த திருமணத்துக்காக இன்னைக்கு முடிவு பண்ணலாமா, அனுஷ நட்சத்திரத்துல இருக்கிறவா வேண்டாம், சரி கேட்ட நட்சத்திரம் முடிவு எடுக்கலாம், இன்னுக்கும் 1-2 முறை பார்த்துக்கணும். அதே விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவாளுக்கு அதே சூழ்நிலை தான். ஆக ஒரு நாள் கழிச்சு அந்த காரியத்தை பண்ணிட்டேன்னா நல்ல பலன்கள் இருக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுராசி நேயர்களுக்கு ஆக்கப்பூர்வமா பல காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். வேலை வாய்ப்பு அமோக பலன்கள் இருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் அம்மா அப்பா ஏதாவது சொல்லிட்டா குழந்தைகள் கோவிச்சுக்கிறது, யதார்த்தமா கோவிச்சுக்கிறது நல்லது. ஆனா கோவிச்சுட்டு இங்கேயும் போயிட்டு 2-3 நாள் கழிச்சு வர்றது, அல்லது கோச்சுட்டாவா மனசை பதற வைக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் கொஞ்சம் கவனம் கொடுத்து காதில் கேட்டு அவளுக்கு தேவையான சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்துட்டேன்னா கணவன் மனைவிக்கிறக்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குழந்தைகளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு நல்ல வெற்றிகளும் உண்டு, பரீட்சை எழுதின குழந்தைகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில நேரம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் தவறாக இருக்கலாம், அதனால
பிறர்கிட்ட விசாரிச்சுட்டு அந்த காரியம் பண்ணுறது நல்ல பலன்களை தரும். தனுர்ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம்பெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்களே, முடிஞ்ச வரைக்கும் பல காரியங்கள் எடுத்து சக்சஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்குண்டான நாள் இன்றைய தினத்தில். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் காதல கேப்பல், நல்ல நல்ல செய்திகள்லாம் அவருக்கு. கணவன் மனைவிக்காக, மனைவி கனவுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு அவள் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு இருப்பில் அதை சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில நேரம் வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் அவசரமாக போனால் அப்படிலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து தேவையிருந்தால் போனோம், இல்லைனா தவிர்த்துக்கிறது. வீட்டில் நிறைய கெஸ்ட் வருவா, நீங்கள் இல்லைன்னா சில இடங்களுக்கு போயிட்டு விசேஷங்களுக்கு போய் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினம் உண்டு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களை பேசி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, அதாவது அறிந்தது கையறிவு, அறியாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் தெரிந்து கொள்வேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, சிவ வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பவர்களே, இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல செய்திகள்லாம் காதில் கேட்கும், இருப்பினும் குழப்பங்களோட கேட்கும். இது இருக்குமோ இருக்காதா, இவா சும்மாவாது சொல்கிறாளோன்னு பல நேரங்களில் யோசிப்பேன். ஆனால் சில நேரங்களில் அது சரியாக தான் இருக்கும். உங்கள் மனசில் படுறது கனவுகள்லாம் நல்ல கனவுகள், பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். மருத்துவர்களுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய நாள். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். ரொம்ப நாள் தடங்களாக இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி சட்டு 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 சட்டுன்னு நடக்கும். சில நேரங்கள் அமைதியாக பேசி ரொம்ப சத்தமாக பேசுவாள், என்னடா ரொம்ப அமைதியாக பேசுவாள். உங்களுடைய குணங்கள் அப்படியே மாற்றி ஃப்ளக்சுவேட் பண்ணி அப்படியே மாற்றி மாற்றி இருக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி என்பவர்களுக்கு அமோக பலன்களை தரும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் மாற்றம், புதிய வீடு வாங்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் காதல கேட்கும், முயற்சி பண்ணுவேல் பலன்களை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அம்பாள் வழிபாடு, சிவசக்தி வழிபாடு உன்னத பலன்களை தரும் வழிபாடு. மீனராசி என்பவர்களுக்கு நன்மை துவைக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு வியாடிக்கையாளர் மூலமான நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா, கடை வச்சுட்டு இருக்கா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கா, ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கவா, நல்ல பலன்கள் தரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கா, நல்ல முன்னேற்றம். வெளிநாடு செல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. சில நேரங்களில் உடல் அசதிகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கு யாருக்கேனும் உடம்பு சரியில்லைன்னா அதை விஷயத்த மனசில் போட்டு குழப்பில், அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா மனசில் போட்டு சில நேரங்கள் குழப்பிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெற முடியும். வேலையாட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அமோகமான பலன்கள் தேடி வரும், கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி, குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அற்புதமான சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சிட்டோம். தெய்வீக வழிபாடை பத்தி பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேர் கேட்கறது உண்டு, சார் எனக்கு சனி தசை சனி புத்தி இருந்துட்டு இருக்கு, அல்லது 7.5 சனினால் பாதிக்கப்பட்டுருக்கேன், 8.5 சனினால் பாதிக்கப்பட்டுருக்கேன், நான் என்ன தான் பண்ணிக்கிறது, எனக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைச்சா நல்லா இருக்கணுமே. இன்னைக்கு அதை பற்றி தான் ஆன்மீக தகவலில் பார்க்க போகிறோம். ஒருவேளை சனி தசை சனி புக்தி இல்லை, ஆனால் விடாத தடங்கள் இருந்துகிட்டே இருக்கு, என்னால் முன்னேற்றவே முடியல சார், முன்னேறவே முடியல அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் இன்னைக்கு அற்புதமான பலன்கள். வீட்டில் ஆஞ்சநேயருடைய படம் வச்சிருப்பேன். இந்த ஆஞ்சநேயருடைய படங்களுக்கு ஆஞ்சநேயர் வாள் இருக்கிற மாதிரி இருக்கணும். நான் வாள் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த வாளுக்கு பூரா பொட்டு வச்சுட்டு சுவாமியினுடைய பாதத்துக்கும் பொட்டு வச்சு நம்மளுடைய சங்கல்பம்னு சொல்லுவா. அந்த சங்கல்பத்தை அந்த பொட்டு வைக்கும்போது மனசில் வேண்டினே சொல்லணும். ஆஞ்சநேயாயனமாக ராமாயணமாக சீதாராமாயணமாக ராமஜெயத்தை மனசுலேயே வேண்டிண்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி ஆஞ்சநேய படத்துக்கு முன்னாடி மனசார வேண்டிக்கிறது, துளசி மாலையை சாத்துறது விசேஷமான பலன்கள் கொடுக்கும். ஏன் சார் இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கா என்ன ஆஞ்சநேயருடைய வாளுக்கு? ஆமாம், சனீஸ்வரர் பிடிக்காத ரெண்டு பேருன்னா ஒன்று பிள்ளையார், இன்னொன்று ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயருக்கு வந்து 7.5 சனி பிடிக்கிறதுக்காக சனீஸ்வரர் வரார். அவர் ராமருடைய பூஜையை பண்ணி தியானத்தை பண்ணிட்டு இருக்கார். அவர் வெளியில் வந்தால் பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு தூணுக்கு இடையே மறைஞ்சிருக்கார் சனீஸ்வரர். அதை தெரிந்த ஆஞ்சநேயர் சத்தமில்லாமல் வாள் அனுப்புறார். அனுப்பினோன்னா சனீஸ்வரர் என்ன பண்ணுறார், சரி வாளில் ஏறி உட்காந்து அப்படியே மேலே வந்து அவருடைய தலை மேலே பிடிச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கார். வாளுக்கு மேலே ஏறி உட்கார்றார். ஆஞ்சநேயரோ பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கிறார்.
குதிக்க 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 சனீஸ்வரரால் முடியல, என்னப்பா இந்த குதி குதிக்கிறியே என்ன அப்படின்னு சொன்னால், நான் ராம நாமத்தை சொல்லி நான் குதிச்சுட்டு இருக்கேன், ஆடலும் பாடலும் குதிச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு சனீஸ்வரர். சரி எப்போதான் குதிக்கிறத நிறுத்துவேன்னு கேட்குறாரு. நீங்கள் எத்தனை வருஷம் என்ன பிடிக்கிறீளோ அத்தனை வருஷம் வரைக்கும் குதிச்சுட்டே இருப்பார். அப்பா என்னால் முடியலன்னு சொல்லி இறங்கிட்டாராம். சனீஸ்வரர்கிட்ட ஒரு வரத்தை கேட்குறாரு ஆஞ்சநேயர், யாரெல்லாம் ஏழரை சனி வரும்போது அஷ்டம சனி வரும்போது உங்களோட உக்ரத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டவா என்னோட நாமத்தை அல்லது நான் வேணா வழிபட்டாலோ அல்லது ஸ்ரீராமரை வழிபட்டாலோ உடனே அவளுக்கு அந்த குறை தீர்ந்துடணும் அப்படின்னு கேட்குறா. சனீஸ்வரர் ஆசீர்வாதம் பண்ணுறார். இதுதான் அற்புதமான விஷயங்கள். ஆக ஆஞ்சநேயர் வழிபடுறது உன்னதமான பலன். இன்னைக்கு ஆன்மீக தகவல் அற்புதமான சில பலன்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷே. நன்றி, வணக்கம்.